பிஸ்னஸ் மேத்ஸில் இன்டகிரல் கால்குலஸ் எக்ஸசைஸ் 2.3 வந்து பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். நவ் வி வாண்ட் டு சி எக்ஸசைஸ் 2.3. யூ சி த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இது வந்து புக்கில் இருந்து நான் எடுத்தது. இதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் லாக் ஏ பிளஸ் இ. இதில் கொஞ்சம் கிளியராக இல்லை, நான் இதில் பேப்பரில் எழுதியிருக்கேன். இ பவர் எக்ஸ் லாக் ஏ பிளஸ் இ பவர் ஏ லாக் ஏ தென் இ பவர் என் லாக் எக்ஸ் இல்லையா. இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கணும். எப்போவுமே நம்ம இந்த எக்ஸ் எங்கே வந்துடும், இப்போ வி நோ த ஃபார்முலா லாக் எம் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு லாக் எம். இது வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா படி இந்த என் சைடில் இருக்கு இல்லையா, அதை நம்ம எங்கே கொண்டு போய்க்கலாம், மேலே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து நமக்கு ஃபார்முலா. ஸோ தட் இதை நம்ம எப்படி எடுக்கலாம், இ பவர் லாக் ஏ பவர் எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து அப்படியே மேலே போயிடும். அதே மாதிரி ப்ளஸ் இ பவர் லாக் ஏ, இந்த ஏ எங்கே வந்துடும், அப்படியே மேலே வந்துடும். இங்கே இருக்கிற ஏ வந்து அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். தென் மைனஸ் இ பவர் லாக் இந்த எண்ணும் அப்படியே எங்கே வந்துடும், இந்த எக்ஸுக்கிட்ட நமக்கு வந்துடும். ஸோ எக்ஸ் பவர் என். இப்போ ஈயும் லாகும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். எப்போவுமே ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது ஏ பவர் எக்ஸ் தென் ஏ பவர் ஏ மைனஸ் எக்ஸ் பவர் என். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட க்வெஸ்சன் வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஸோ லெட் ஐ ஈக்குவல் டு, இதை வந்து ஐன்னு வச்சுட்டு நம்ம இன்டகிரேட்டிங் ஆன் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும், ஏ பவர் எக்ஸ் தென் ஏ பவர் ஏ மைனஸ் எக்ஸ் பவர் என். மறக்காமல் நம்ம என்ன போடணும், டிஎக்ஸ் போடணும். தட் மீன்ஸ் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வி நோ இன்டகிரல் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம போன வீடியோலையுமே இந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒவ்வொரு டைமும் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. அடுத்தது ஸோ இந்த ஃபார்முலா படி எழுதணும்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இந்த ஏ பவர் ஏங்கிறது ஜஸ்ட் இட் ஈஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன்லி. இட் ஈஸ் ஏ கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா என்ன, மாறிலி. நமக்கு தெரியும் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சம் சின்னு வச்சுக்கேன், சிஎக்ஸ்ன்னு தெரியும். அப்போ இது கான்ஸ்டன்ட்டுங்கிறப்போ ஏ பவர் ஏ இந்த இடத்துல எக்ஸு, ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பக்கத்தில் எக்ஸு. மைனஸ் எக்ஸ் பவர் என்னக்கு நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். மறக்காமல் இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும், சி வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை வெரிஃபை பண்ணலாமா. ஸோ எக்ஸசைஸ் 2.3 க்வெஸ்சன் நம்பர் ஒன்னுக்கு பாரு, இந்த ஆன்சர் நமக்கு இருக்கும். ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ பவர் ஏ எக்ஸ் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். அதுக்கப்புறம் இந்த சியை போட்டோம். ஸோ க்வெஸ்சன் நம்பர் ஒன் ஓவர். அடுத்தது க்வெஸ்சன் டூ வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது க்வெஸ்சன் இங்கே. ஸோ நவ் வி கண்டினியூ. இதுதான் க்வெஸ்சனு. இது கொஞ்சம் கிளியராக இல்லைன்ட்டு நான் திரும்ப எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து இதுதான் ஒரிஜினலானது. இந்த எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இல்லாதனால திரும்ப எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டினாமினேட்டரை ஒவ்வொரு டேர்முக்கும் எடுத்துருப்போம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை இ பவர், இது கூட இந்த எக்ஸை கூட நம்ம இப்போவே மேலே கொண்டு போய்க்கலாம். இந்த டே அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்க. தென் லாக் ஏ பி பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் லாக் பி பை இ பவர் எக்ஸ். இந்த லாகியை வந்து பக்கத்தில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். ரொம்ப வேகமாக எழுதினாலும் சிரமமாயிரும். அடுத்தது இந்த எக்ஸ் எங்கே போயிடும், மேலே இந்த இடத்துக்கு வந்துடும் இல்லையா.
ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை இ பவர் லாக் ஏ பவர் எக்ஸ். கவனமாக எழுதணும், இங்கே பி பவர் எக்ஸ் மைனஸ் இங்கே இ பவர் எக்ஸ். இந்த லாக் எங்கே இருக்கு? மேலே இருக்கு இல்லையா? இந்த இது இந்த எக்ஸ் எங்கே வந்துடும்? இங்கே மேலே வந்துடும் இல்லையா? ஸோ இங்கே லாக் பி பவர் எக்ஸ், இந்த இ வந்து இந்த இடத்துல இருக்குது, கொஞ்சம் இதாகிடுச்சு. இங்கே இ பவர் எக்ஸ், இங்கேயும் அப்படி தான் நம்ம கொஞ்சம் கவனமாக எழுதணும். இந்த எக்ஸை இங்கே கொண்டு வந்துட்டோம், தென் பி பவர் எக்ஸ். இப்போ இ லாக் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இந்த இயும் லாகும் கேன்சல் ஆயிரும். இங்கேயும் இயும் லாகும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கு? ஏ பவர் எக்ஸ் பை ஏ பவர் எக்ஸ் பி பவர் எக்ஸ் மைனஸ் இங்கே என்ன இருக்கு? பி பவர் எக்ஸ் பை ஏ பவர் எக்ஸ் இங்கே பி பவர் எக்ஸ். ஸோ பி பவர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஏ பவர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கு? ஒன் பை பி பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஏ பவர் எக்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த கொஸ்டினை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தோம். இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுடைய அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி இப்போ தான் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ நம்ம லெட் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஹியர் யூ ரைட் லெட் ஐ ஈக்குவல் டு இங்கே இன்டகிரல் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன இருந்தது? ஒன் பை பி பவர் எக்ஸா? ஸோ ஒன் பை பி பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஏ பவர் எக்ஸ். மறக்காமல் என்ன போட்டுக்கணும்? இந்த டிஎக்ஸ் வந்து போட்டுக்கணும். இங்கே நடுவில் மைனஸ் தானே? ஓகே. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அதுக்கு முதல்ல இந்த பி பவர் எக்ஸை கூட நம்ம மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இன்டகிரல் பி பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் மைனஸ் எக்ஸ் டி எக்ஸ். இப்போ தான் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம், இன்டகிரல் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ ப்ளஸ் சி. ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் பை லாக் பி. இங்கே ஒரு மைனஸ் போடணும், ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறனால கண்டிப்பாக இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கணும். தென் மைனஸ் இதுக்கும் அதே ஃபார்முலா, ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ. இங்கேயும் நம்ம என்ன போடணும்? மைனஸ் வந்து போடணும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போடுறோம், தென் ப்ளஸ் சி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ ஏ பவர் எக்ஸ் பை லாக் ஏ மைனஸ் பி பவர், இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் எக்ஸ் பை லாக் பி ப்ளஸ் சி. இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம்? கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஏ பவர் எக்ஸ் இங்கே லாக் ஏ, தென் மைனஸ் இங்கே பி பவர் எக்ஸ் லாக் பி ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட இந்த கொஸ்டினுக்கான சிம்பிளிஃபிகேஷன். இதை ஒரு டைம் அப்படியே நீங்கள் பார்த்துருங்க. ஸோ திஸ் த ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ எக்ஸசைஸ் 2.3 ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதனுடைய ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் கொஸ்டின் நம்பர் 2, அதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாக நிறைய ஸ்டெப் இருக்கு இல்லையா. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் தான் நம்ம வந்து அதை இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டகிரேட் பண்ண ஸ்டெப் வந்து இங்கே கொடுத்துருக்கு, லெட் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபைனலாக நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதனுடைய அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.